நம்ம பாரதத்தோட மிகப்பெரிய பலம் என்னென்னா வடக்கே இமயம் முதல் தெற்கே குமரி வரை பரவியிருந்த ஆன்மீக தேடல்கள் தான். நான் ஏன் மதத்தை ஆன்மீக தேடல்கள் அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே மக்களுக்காக ஒரு நல்வழியை ஏற்படுத்தி அவங்களை ஒழுக்கமான ஒரு உன்னத நிலையை அடைய வைக்கிற காரியங்களை நம்ம தேசத்தில் பிறந்த எல்லா மதங்களும் முன்வைத்தது. நம்ம இன்னைக்கு இந்தியாவில் கும்புற எல்லா கடவுள்களும், அது எந்த மதத்தை இருந்தாலும் சரி, அவர் மனிதராக பிறப்பார், மக்களுக்காகவும் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அன்போடு இருப்பார், கடைசியில் கெட்ட சக்தியை வேரோடு அழிப்பார். இதுதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கதைகளாகவும் வரலாறுகளாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பாரத தேசத்தோட ஒரு பெருமை. ஸோ நம்ம தேசத்தில் பிறந்த எல்லா ஆன்மீக தேடல்களையும் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எப்பவும் ஒரு தனி ஆர்வமாக இருந்திருக்கு. அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடவுள் நிலையை அடைந்த ஒரு அற்புத மனிதரோட கோவிலை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகுபலின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எஸ், நம்ம எல்லோருக்குமே ராஜமௌலியோட பாகுபலி படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரியல் பாகுபலி. கர்நாடக மாநிலத்தில் இருக்க ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் கோமதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுற பாகுபலி பற்றியும் அந்த ஜைன மத கோவில் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு மாடரேட் ட்ரெக்கு தான், மவுண்டைன் ட்ரெக்கு. ஆனால் இதுக்கே மூச்சு வாங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் மலையாடுறேன். ஜைன மதத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். வரலாற்று காலத்துக்கு முந்தி ரிஷபதேவர் அப்படின்னு ஒருத்தர் இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்சுருக்கார். அவருக்கு ரெண்டு பசங்க, அதில் மூத்தவர் பேர் தான் பரதன். நம்ம இந்தியாவை பாரத நாடுன்னு பரதகண்டம் அப்படின்னும் பேர் வர்றதுக்கு நம்ம ரிஷபதேவரோட பையன் பரதன் தான் முக்கிய காரணம். அவரோட தம்பி தான் பாகுபலி. ஜைன மதத்தில் தீர்த்தங்கரர் அப்படின்னு 24 பேர் வழிபடுறாங்க. தீர்த்தங்கரர்னா என்ன அர்த்தம்னா, தம் ஆத்மாவை பிறவிக்கடலிலிருந்து கரையேற்றி கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அதில் முதலும் முக்கியமானவர் தான் நம்ம ரிஷபதேவர். அண்ட் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். தமிழகத்தில் கல்வி கற்பிக்கிறதுல ஜைன மதத்தை சேர்ந்தவங்க ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்காங்க. அவங்க தங்கியிருந்து கல்வி போதித்த இடம் இன்றைக்கும் சமண பள்ளிகளாக தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்குது. இன்றைக்கி தமிழில் ஸ்கூல்னாலே பள்ளி தானே, அந்தளவுக்கு அவங்க நம்ம ஸ்டடீஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ பாகுபலி கதைக்கு வருவோம். அப்பா ரிஷபதேவர் நாட்டை பகிர்ந்து அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறாங்க. அண்ணனுக்கு தம்பியோட நாடும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மேலே போர் தொடுக்கிறாரு. ஆனால் அதில் நம்ம பாகுபலி தான் வின் பண்ணுறாரு. வெறும் நிலத்துக்காக அண்ணனையே பகைச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அண்ணன்கிட்ட நாட்டையே ஒப்படைச்சிட்டு தன்னோட தந்தை மாதிரி துறவரம் பூண்டு தன்னோட ஆன்மீக திளறி துவங்குறாரு பாகுபலி. கடைசியாக பிறவா நிலையும் அடைகிறாரு. பாகுபலிக்கு கிபி 978 ஆண்டு 57 அடி சிலை ஒன்று ஒரே கல்லில் எழுப்பியிருக்காங்க. பா, அதுவே 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுல. மீண்டும் இது போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.